அனைவருக்கும் வணக்கம். என்எல்சி டிஎன்பிசி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம தினத்துளிகளில் 47வது வீடியோ பார்க்குறோம். இன்றைக்கி வந்து 5-in-1 தான் பார்க்குறோம். 5 க்வெஸ்சன்ஸ் ஒரு ஆன்சர். 10th ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்துருக்குறோம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர். ஹூ வாஸ் எ பயோனியர் இன் த லேபர் மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி. செகண்ட் ஒன், இளமை காலத்தில் பௌத்தத்தை பரிந்துரை செய்தவர். ஹூ அட்வொகேட்டட் புத்திசம் இன் ஹிஸ் யூத். தேர்ட் ஒன், கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோரின் கருத்துக்களை தமிழில் வடித்தவர். ஹூ ரோட் ஐடியாஸ் ஆஃப் கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அண்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இன் தமிழ். ஃபோர்த் ஒன், 1923 முதன் முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர். ஹூ வாஸ் ஃபஸ்ட் ஒன் டு ஆர்கனைஸ் த மே டே செலிப்ரேஷன் இன் 1923. ஃபிஃப்த் ஒன், தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர். ஹூ பப்ளிஷ்டு த ஜேர்னல் தொழிலாளன், அதாவது ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பத்திரிகையை வெளியிட்டவர். இது எல்லாத்துக்குமே ஆன்சர் பார்த்தீங்கன்னா மா சிங்காரவேலர். அவர் தான் வந்து இந்த 5 க்வெஸ்சனுக்கு ஆன்சர். அவரோட காலம் பார்த்தீங்கன்னா 1860 1946 வரைக்கும் இருந்தார் சிங்காரவேலர். என்னென்ன க்வெஸ்சன் இப்போ பார்த்துடலாம். சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் முன்னோடியாக திகழ்ந்தவர். தொழிலாளர் இயக்கம்னாவே சிங்காரவேலர் ரொம்ப முக்கியமானவர். இவர் தான் வந்து முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறாரு. இளமை காலத்தில் இவர் வந்து பௌத்தத்தை வந்து பரிந்துரை பண்ணார். பௌத்தத்தை வந்து ஃபஸ்ட்டு இவர் தான் இளமை அவரோட யங் டேஸில் வந்து பரிந்துரை பண்ணுறாரு. சென்னையில் பிறந்தார் இவர். தேர்ட் ஒன், கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எல்லாரோட கருத்துக்களையும் தமிழில் வடித்தவர் யாருன்னு கேட்டால் சிங்காரவேலர். அவர் தான் வந்து தமிழில் வந்து வடிச்சிருக்கிறாரு. ஃபோர்த் ஒன், 1923 ஃபஸ்ட்டு மே தின விழாவை வந்து இவர் தான் ஏற்பாடு பண்ணார். மே தின விழாவை ஸ்டார்ட் பண்ணவரே வந்து சிங்காரவேலர் தான். ஃபிஃப்த் ஒன், தொழிலாளன் அப்படின்ற பத்திரிகையை வந்து அவர் வந்து வெளியிட்டார். ஒர்க்கர்னு சொல்லி சொல்லுவாங்க, தொழிலாளன் அப்படின்ற பத்திரிகையை வெளியிட்டார். அதே மாதிரி பெரியாரோடும் சுயமரியாதை இயக்கத்தோடும் இவர் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தார். மொத்தம் 5 இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை மாகாண தொழிலாளர் இயக்கத்தோட முன்னோடியாக இருந்தார் சிங்காரவேலர். இளமை காலத்தில் பௌத்தத்தை பரிந்துரை பண்ணவர் சிங்காரவேலர். கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்களோட கருத்துக்கள் எல்லாம் தமிழில் கொடுத்தவரும் இவர் தான். 1923 வருஷம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1923 மே தின விழாவை ஏற்பாடு பண்ணவர் சிங்காரவேலர். தொழிலாளன் ஒர்க்கர் அப்படின்ற பத்திரிகையை வந்து இவர் வெளியிட்டிருக்கார். இவரோட காலம் வந்து 1860 1946, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இறந்துடுறாரு. பிறந்தது வந்து 1860. இன்றைக்கி 5 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.